வணக்கம், ராயல் செஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்னுடைய பேர் முருகன், நான் ஃபிளேரிட்டிங் செஸ் பேர் செஸ் கோச். இந்த வீடியோட தலைப்பு செஸ் என் கேம் ட்ரிக்ஸ் இன் செஸ், அதாவது செஸ் பான் என் கேம் ட்ரிக்ஸ் இங்கே பார்க்க போகிறோம். அதில் பான் பிரேக் எப்படி பண்ணுறது, அந்த பான் பிரேக் யூஸ் பண்ணி எப்படி குயின் எடுக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். குயின் ப்ரொமோஷன் செஞ்சு வின் பண்ணுறதை பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஓப்பனிங் இன் செஸ்ன்ற வீடியோவும் செஸ் என் கேம் பான்ற வீடியோவும் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த கேம் புரியும். இந்த என் கேமில் ஒரு என் கேம் ட்ரிக்ஸ் இருக்குது, பார்ப்போம். பொதுவாக இந்த பொசிஷனில் ஒயிட் டு பிளே விளாடணும். ஒயிட் டு பிளே விளாடும் போது இந்த வீக் பானை காப்பாற்றணுன்ற ஐடியாவில் தான் மனநிலை போகும், ஆனால் அது தப்பு. இப்போ பாருங்கள், எப்படி நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க அப்போசிஷன் வெர்டிகலில் பொசிஷன் வருவாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க இந்த பானை ரீச் பண்ணிடுவாங்க. இந்த கேமை பிளாக் வின் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாகிடும். அதனால் இந்த கேம் எப்படி விளையாடக்கூடாது. இந்த கேமில் ஒரு என் கேம் ட்ரிக் இருக்குது, ஒரு பான் பிரேக் ட்ரிக் யூஸ் பண்ணி இந்த கேமை ஒயிட் பிளேயரால் வின் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு மூவ் இந்த பானை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். பி சிக்ஸ்னு சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது ஏ செவன் கேப்சர் பி சிக்ஸ்னு இந்த பான் ஏ செவன் அடுத்த மூவ் ஏஜில் போய் க்ளீன் ப்ரொமோஷன் ஆகும். அதனால் பிளாக் பிளேயர் இந்த பான் அடிக்க மாட்டாங்க. இந்த பான்ட்டை இப்படி அடித்தா இந்த பான் ப்ரொமோஷன் இப்படி போகும், மாஸ்டர் பான் ஆயிரும். கிங் இங்கே வந்தால் இந்த இடத்துல கியூன், கிங் பக்கத்தில் போக முடியாது, வின்னிங் அட்வான்டேஜ் ஒயிட்டுக்கு வந்துடும். இந்த பொசிஷனில் பான் ப்ரொமோ இப்படி புஷ் பண்ணும்போது கிங் இப்படி பக்கத்தில் வந்து விளாண்டா சிம்பிளாக இதை அடிக்க மாட்டாங்க. இதை அடித்து அடுத்த மூணு கியூன் ப்ரொமோஷன் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த பொசிஷனில் கிங்கு பக்கத்தில் வந்தாலும் பான் ப்ரொமோஷன் பான் புஷ் பண்ணும்போது கிங்கு பக்கத்தில் வந்தாலும் ஒயிட்டுக்கு தான் அட்வான்டேஜ், பிளாக் இந்த கேம் லாஸ் ஆகிடும். இப்படி தான் இந்த கேம் விளாடணும். பான் பிரேக் ட்ரிக் யூஸ் பண்ணி தான் விளாடணும். இப்படி விளாண்டு பானை பிடிக்க முயற்சி பண்ணால் ஃபெயிலியர் ரிசல்ட் தான் வரும். ஓகே, அடுத்த ட்ரிக் பார்ப்போம். ஒயிட் டு பிளே இப்போ ஒரு அருமையான பான் பிரேக் த்ரோ டாக்டிக்ஸ் இருக்குது. ஒயிட் டு பிளே ஒயிட் பான் வந்து பி சிக்ஸ்னு மூவ் பண்ணுவாங்க, பண்ணணும். சி இன்ட்டு பி சிக்ஸ் அடிக்கலாம், ஏ இன்ட்டு பி சிக்ஸ் அடிக்கலாம். ஃபஸ்ட்டு சி இன்ட்டு பி சிக்ஸ் அடித்து பார்ப்போம். இப்போ இந்த பொசிஷனில் செகண்ட் பான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இந்த பானை பிரேக் பண்ணுறது இவங்க அடிக்காட்டி அடுத்த மூவ் இவங்க அடிச்சு ஒயிட் அடிச்சுருவாங்க, அதனால் கம்பல்சரி அடித்தாகணும் பிளாக். இப்போ இந்த பான் புஷ் பண்ணும்போது ரெண்டு மூணு கியூன் இவங்களால் பிடிக்க முடியாது. ஓகே, வந்தால் சிஎட் ஈக்குவல் டு கியூன், இப்படி கியூன் இந்த ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணிடும், அதனால் கீழ் பக்கத்தில் வர முடியாது. இப்போ இன்னொரு மெத்தடில் பான் பிரேக் த்ரோ பார்ப்போம். பி சிக்ஸ் சீன்ட் அடித்த மாதிரி ஏன்ட்டு அடிக்கணும். ஏன்ட்டு அடிக்கும்போது இந்த இடத்துல பிரேக் கொடுக்கக்கூடாது, கரெக்டாக இந்த இடத்துல பிரேக் கொடுக்கணும். இந்த இடத்துல பிரேக் கொடுக்கும்போது அவங்க எப்படி அடித்தா இந்த பான் ஏ சிக்ஸ், இவங்க பான் பூஸ் பண்ணால் ஏ செவன் ஏ கியூன். இந்த பானிக்கு வந்தால் டைரெக்டாக செக் வச்சு இந்த ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. கிங் இந்த ஸ்கொயர் வந்தால் இப்படி செக் வச்சு இந்த பான் எடுத்துருவாங்க. இந்த கேம் வந்து வின்னிங் அட்வான்டேஜ் ஒயிட்டுக்கு வந்துடும். இந்த பொசிஷனில் ஒயிட் டு பிளே ஒயிட் டு த்ரீ டு டூ, பான் மெஜாரிட்டி வந்து ஒயிட் சைடில் இருக்குது, பிளாக்கில் வந்து ரெண்டு பான் இருக்குது, இங்கே மூணு பான் இருக்குது. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேம், ஒயிட் டு பிளே இந்த பான் ஃப்ரீயாக சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பிளாக் இருக்குது, ஒன்று இந்த பானால் அடிக்கிறது, இந்த பானால் அடிக்கும்போது இந்த பான் புஷ் பண்ணிடுவாங்க. கிங் டி செவன் வந்தால் பி இட் ஈக்குவல் டு கியூன். ஸோ இந்த பானால் அடிக்கிறது வந்து இம்மிடியட்டாக பிளாக்குக்கு லாஸ் ஆகும். பிளாக் கிங் இங்கே போக முடியாது, ஏன்னா பான் இருக்கிறனால. கிங் இங்கே வந்தால் பான் கேப்சர் பான், கிங்கால் இங்கே வர முடியாது, கேம் லாஸ். வேறு ஆப்ஷனும்
ஒரு ஆப்ஷன் பிளாக்கு கிடையாது. இப்படி வந்து சுற்றி பிடிக்க முடியாது. சிம்பிளாக அடுத்த மூணு கியூன் ஆயிரும். இந்த பான் பிரேக் வந்து ரொம்ப முக்கியமான பான் பிரேக். இந்த கேமில் வந்து சிம்பிளாக அந்த பான் புஷ் பண்ணாலே இமீடியட்டாக ஒயிட் பிளேயர் வின் பண்ணிடுவாங்க. இதே பொசிஷன் இப்படி மாறி இருந்தால் இன்னும் ஈஸியாக ஒயிட் வின் ஆகும். பி ஃபைல்லையும் சி ஃபைல்லையும் இருக்குது. அப்போ சிம்பிளாக இந்த பானை புஷ் பண்ணி பிரேக் பண்ணிடலாம். கிங்கு பக்கத்துலேயே வர முடியாது. பான் கேப்சர் A6 B7 சிம்பிள் வின். ரொம்ப எளிமையாக இந்த பான் பிரேக் டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த கேமை ஒயிட் பிள்ளையாரோட ஸ்லோமாக ஜெயிக்க முடியும். இந்த பொசிஷன் பாருங்கள், ஒயிட்டுக்கும் மூணு பான், பிளாக்குக்கும் மூணு பான், ஈக்குவலாக தான் இருக்குது. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிரேக் ஒயிட் ப்ளே பண்ணுறாங்க. பான் புஷ், இந்த பான் புஷ் பண்ணும்போது கிங் இப்படி வந்தால் பான் கேப்சர் பான், இந்த ரெண்டு ஸ்கொயருக்கு இந்த ஸ்கொயருக்கு கிங் வர முடியாது, அடுத்த மூணு கியூன் ஆயிரும். ஸோ இந்த பொசிஷனில் பான் புஷ் பண்ணும்போது இந்த பான் அடித்தா இமீடியட் கியூன் ஆயிரும். இப்படி அடித்தா அடுத்தவங்க பான் ப்ரொமோஷன். இங்கே வந்தால் இந்த ஸ்கொயர் இல்லை, இந்த ஸ்கொயர் எங்கே வந்தாலும் இந்த ஸ்கொயரில் வந்து பான் ப்ரொமோஷன் ஆகிறத தவிர்க்க முடியாது. இந்த பொசிஷன் பாருங்கள், ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான பான்ஸ் தான். ஆனால் சிம்பிள் பான் பிரேக்கில் ஒயிட் இந்த கேமை ஜெயிக்கிறாங்க ஒயிட் பிளேயர். எப்படின்னா ரொம்ப சிம்பிள், A6 அதாவது அவுட் சைட் பாஸை க்ரியேட் பண்ணுறது. இந்த பான் பிரேக் மூலமாக அவுட் சைட் பாஸை க்ரியேட் பண்ணுறது. இப்படி அடித்தா சிம்பிளாக C6 கிங்கால் எப்படி வந்து A7 கிங் இப்படி வந்து இமீடியட் கியூ செக். இந்த ரெண்டு பானை வந்து வின் பண்ண முடியாது. இங்கே வந்தாங்கன்னா சிம்பிளாக கிங்கை வந்து இங்கே பிடிச்சிடலாம். ஏன்னா இந்த ஸ்கொயர் ரெண்டு பீஸில் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ என் கேம் வந்து சிம்பிளாக இந்த பானை பிடிச்சிடலாம். இந்த பானை ஈஸியாக பிடிச்சிட்டாங்க. இங்கே வந்து இந்த பானை ப்ரொடக்ஷன் கொடுத்தா கிங் மேலே ஏறிடுவாங்க. இங்கே போனால் இந்த பானை பிடிச்சாச்சு, ஈஸியாக பின்னாரு. இப்போ போகும்போது இமீடியட் அடிக்கூடாது, அடித்தா ஸ்டேல்மேட் ட்ராவாயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக விளையாடணும். பட் இந்த இதில் ஸ்டேல்மேட் வராது. என்ன ரீசன்? இந்த பான் இருக்கிறதுனால வராது. பான் தான் புஷ் பண்ணி ஆகணும். இவங்க சிம்பிளாக இங்கே வந்துடுவாங்க. இந்த பானை கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த செக் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராயல் சேஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ